ஓம் சாந்தி. பாபா வந்ததும் நம் அனைவருக்கும் மிக பெரிய பொக்கிஷத்தினை வழங்கியிருக்கின்றார். அந்த பொக்கிஷங்களை அடைந்து நாம் திருப்தி அடைந்திருக்கின்றோம். பாபா, உங்களை அடைந்ததும் நாங்கள் திருப்தி அடைந்து விட்டோம் என்று மனதார பாபாவிடம் கூறுவோம். நீங்கள் எங்களுக்கு மிகுந்த பொக்கிஷங்களை அளித்திருக்கிறீர்கள். அவற்றை அடைந்து நாங்கள் திருப்தி அடைந்து விட்டோம். இந்த திருப்தி தன்மையே நமது மிகப்பெரிய சொத்தாகும். எந்த ஒரு மனிதர் எப்போதும் அனைத்து சூழ்நிலைகளிலும் திருப்தியாக இருப்பாரோ, உண்மையிலேயே அவர் மிகுந்த புத்திசாலி. மனிதர்களின் வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்கள் வந்து திருப்தியற்ற தன்மையை ஏற்படுத்துகின்றன. சில நேரங்களில் மிகுந்த சூக்ஷ்மமான ரூபத்தில் அதிருப்தி ஏற்படுகின்றது. எனக்கு அங்கே மரியாதை கிடைக்கவில்லை, குழந்தைகள் நான் சொல்வதை கேட்பதில்லை, நான் சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நான் அமர்வதற்கு சரியான இடம் கிடைக்கவில்லை, கணவரோ அல்லது மனைவியோ எனது விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டு விட்டார்கள், தொழில் விவகாரங்களில் ஏதோ நடந்துவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அதிருப்தியான பாவனை மனதில் ஏற்படுகின்றது. பிறரது நடவடிக்கைகளின் காரணமாகவும் சில விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கும் போதும் மனிதர் அதிருப்தி அடைகின்றனர். ஆனால் யாரொருவர் எப்போதும் திருப்தியுடன் இருப்பாரோ, அவரே அனைத்தையும் புரிந்து கொண்டவர், அவரே புத்திசாலி. திருப்தித்தன்மை என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயமாகும். சிந்தித்து பார்ப்போம், பகவானை அடைந்த பின்னரும் ஒருவர் திருப்தி அடையவில்லை என்றால் எப்போதுதான் அவர் திருப்தி அடைவார்? மேலும் சிந்திப்போம், பகவானை அடைந்து விட்டோம், அவரது அனைத்து பொக்கிஷங்களையும் அடைந்து விட்டோம், அவரது அன்பு நிறைந்த பாலனையை அடைந்து கொண்டிருக்கின்றோம், அவரிடமிருந்து சுகம் சாந்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம், தூய்மையான ஆத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஆனபோதும் நாம் இப்போது திருப்தியாக இல்லை என்றால் துவாபர யுகத்திற்கு பிறகு அதிருப்தி என்ற அக்னி நம் மனதில் கொழுந்துவிட்டு எரியும். மேலும் நமக்கு வாழ்வின் உண்மையான சுகம் கிடைக்காது. எனவே தன்னைத்தான் திருப்திப்படுத்திக் கொள்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தில் ஸ்தித் பிரக்ய யோகியின் லட்சணங்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு மனிதர் ஆத்மாவிலேயே திருப்தியாக இருப்பாரோ, அவரே ஸ்தித் பிரக்யர் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது, யார் ஆன்மீக அனுபவத்திலேயே திருப்தியாக இருப்பாரோ, யார் ஆத்மாவை நிரப்பிக்கொண்டு திருப்தியாக இருப்பாரோ, யார் ஆத்மாவின் உயர்ந்த நிலையை உருவாக்கி கொண்டு திருப்தியாக இருப்பாரோ, அவரே ஸ்திரமான புத்தியுடையவராக ஆக முடியும். இல்லையென்றால் இந்த புத்தியானது அலைந்து கொண்டே இருக்கும். எனவே வாருங்கள், நாம் திருப்தித்தன்மையினால் சுயத்தினை அலங்காரம் செய்து கொள்வோம். இந்த அலங்காரம் மிக அழகானதாகும். ஒரு மனிதர் எப்போதும் திருப்தி இல்லாமல் இருக்கின்றார், நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் இருக்கின்றார் என்றால் அவர் எத்தனைதான் அழகாக இருந்தாலும்
பிறருக்கு பிரியமானவராக இருக்க மாட்டார். உண்மையான அன்பு மற்றும் ஆன்மீக கவர்ச்சியானது ஒருவரது மனதில் இருக்கக்கூடிய திருப்தித்தன்மை, அவரது உயர்ந்த மனோநிலை, சித்தத்தின் அமைதி ஆகியவற்றை பொறுத்தே அவருக்கு கிடைக்கின்றது. எனவே பெருமிதத்தில் நிலைத்து விடுவோம். சுயம் பகவான் என்னை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார். ஆழமாக சிந்தித்து பார்ப்போம், இது எத்தனை பெரிய விஷயம், அதுவும் எப்படிப்பட்ட அலங்காரம்! தெய்வீக குணங்களின் அலங்காரம், சக்திகளின் அலங்காரம், உயர்ந்த எண்ணங்களின் அலங்காரம், உயர்ந்த புனிதத்தன்மை தூய்மைத்தன்மையின் அலங்காரம், யோகத்தின் சுகத்தினுடைய அலங்காரம், இவை அனைத்தும் நமது அலங்காரங்களாகும். நாம் இந்த அலங்காரங்களை கெடுத்து கொள்ளக்கூடாது. நிரந்தரமாக அலங்கரிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். வாருங்கள், இன்று முழு நாளும் நாம் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். சுயம் பகவான் எனக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார். நமக்கு அனைத்தையும் கொடுப்பதற்காக அவர் தானே நமது அருகே வந்திருக்கின்றார். நான் திருப்தி மணியாவேன், இது மிக அழகான சுயமரியாதையாகும். நான் திருப்தி மணியாவேன். நான் எப்படிப்பட்ட மணி என்றால், எனது ஒளி நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்றது. கூடவே நினைவு செய்வோம், இந்த சிருஷ்டியின் விளையாட்டு முடிவடைகின்றது. இப்போது நான் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆத்மாவாகி நிராகார நிலையை அடைந்து பாபாவுடன் வீடு திரும்பிச் செல்ல வேண்டும். தன்னைத்தான் ஆத்மாவாக பார்த்து வீட்டிற்கு செல்வதாக காண்போம். ஆத்மாவாகிய நான் எனது வீட்டை அடைந்து விட்டேன். முக்தி நிலையில், முழுமையான அமைதி நிலையில், முழுமைத்தன்மையின் நிலையில் இருக்கின்றேன். அந்த நிலையை என்ஜாய் செய்வோம். அதுவே முக்தியின் ஆனந்தமாகும். ஓம் சாந்தி.